Hi Friends, Welcome to Biology Simplified Tamil. நான் உங்க நாதன் உலகத்திலேயே படிப்புகளில் மிகச்சிறந்த படிப்பு எம்பிபிஎஸ்ன்னு சொல்கிறோம் ஏன்னா அது ஒரு சர்வீஸ் காரணம் என்னென்னா போக போகிற உயிரை கூட மீட்டு கொண்டு வந்து யமன்கிட்ட ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த டாக்டர்கள் கையில் இருக்குது அந்த மெடிசின் அப்படிங்கிற ஒரு மேஜிக் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மேஜிக்கை தத்ரூபமாக கற்றுக்கிட்டு நிறைய மக்களோட உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு புனிதமான தொழிலை செய்கிறதுக்கான படிப்பு தான் எம்பிபிஎஸ் ஆனால் இங்கே தான் அப்படிங்கிற பெரிய கொடுமை அதிக அளவில் இருக்கு அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க காரணம் என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தை எம்பிபிஎஸ் சேர்ந்ததோ அப்பா அவன் லைஃப்ல செட்டில் ஆயிட்டான் நல்ல படிப்பு படிக்கிறான் அப்படின்னு வீட்டில் நிம்மதியா இருக்கும்போது அங்கே அங்க அவனுக்கு என்ன கொடுமை நடக்குமோங்கிற ஒரு பதற்றம் மனசுக்குள்ள வந்துச்சுன்னா எப்படி இருக்குங்க இங்க பாருங்க ஒருத்தர் அழகா ட்வீட் போட்டிருக்கிறாரு மருத்துவக் கல்லூரியில் இடம் பெறுவது எத்தனை கடினம் அதிலும் அரசு கல்லூரியில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அந்த நீட்டுங்கிற எக்ஸாமில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜியில் மார்க்கை வாங்கி ஓசியில் சீட்டு கிடைக்குமா பிசியில் சீட்டு கிடைக்குமா ஏதோ ஒரு கோட்டால நம்ம உள்ளே போயிட மாட்டோமான்னு எத்தனை ஆயிரம் பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் நீட்டுங்கிற எக்ஸாமை கடந்து வந்து அந்த எம்பிபிஎஸ் சீட்டை வந்து வாங்குகிறாங்க இங்கே பாருங்க தர்மபுரி மெடிக்கல் காலேஜில் ராகிங் செய்து ஒரு பையனை தற்கொலை வரை தள்ளி நான்கு பேர் மீது வழக்கு அந்த நாலு பேருமே எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரேக்கிங் கேஸ்ல ஜாமீனே கிடையாது இது மாணவர்களுக்கு தெரியறதே கிடையாது அதனாலதான் தான் ஒவ்வொரு கல்லூரியிலையும் அந்த ஆன்டி ரேக்கிங் கமிட்டி அப்படிங்கிற ஒன்றே வைக்கிறாங்க சிறை தண்டனை உறுதி அந்த நாலு பேருக்கு தற்காலிக மகிழ்ச்சிக்காக பெரும் கனவை பலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனசோட இந்த ட்வீட் போட்டிருக்கிறாரு இவர் யாரையும் திட்டலை அந்த நாலு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்ல வராங்க இவங்க நீங்க இந்த எம்பிபிஎஸ் சீட்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் எவ்வளவு கனவு வந்திருக்கும் இன்னைக்கு உங்க எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிட்டீங்களே ராகிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணி அப்படின்னு தான் கேட்கிறாரு ஜாமீன்ல வெளியே வர முடியாத மாதிரி சிறையில் அடைச்சிருவாங்க அப்ப படிப்பு எப்படி பாதிக்கும் பாத்துக்கோங்க ஸோ இதுக்கு பதில் அளிச்சிருக்காங்க மக்களோட மனசு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் ராக்கிங் ஒரு விதத்துல நல்ல சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி கொடுக்கும்

இத்தனை குழந்தைங்க நல்லா படித்து நல்ல எதிர்காலத்தில் நல்ல சூப்பராக வருவாங்க தெரியுங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் அப்படியெல்லாம் இல்லை ராகிங் பிரச்சனையால் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் பலர் என் அண்ணனே அதற்கு உதாரணம் ரேக்கிங் தேவையில்லாத ஆணி அந்த தேவையில்லாத அணியை போய் ஏன் பிடுங்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு முதல் கல்லூரி செல்லும் மாணவனின் பதட்டம் தனியும் முன் ராகிங் எனும் பெயரால் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் ரொம்ப அழகாக அந்த இதயசந்திரன் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கிறாங்க வெரி குட் பா ரொம்ப சூப்பர்பாக சொல்லியிருக்கீங்க சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானும் காலேஜில் ஃபஸ்ட் இயர் போகும்போது ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ணுறோம் ஹோம் சிக் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் ஐயோ அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்திருக்கோமே முத முதல்ல தனியாக வந்திருக்கோமே எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் போகிறவங்க யாருங்க நான் பிஎஸ்சி பாட்னி படித்தேன் எந்த காலேஜாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இயர் போகிற நம்ம ஹாஸ்டலில் போய் தங்கும் போது என்ன ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அப்போ தான் வரும் அப்போ ஹாஸ்டலில் போய் தங்கும் போது வீட்டெல்லாம் பிரிஞ்சிருக்கும் அந்த கவலை கூட இன்னும் போகலை ஆனால் அதுக்குள்ளே இவங்க ரேக்கிங்கிற ஒரு கொடுமை எப்படினா அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும்ங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாருங்க நெக்ஸ்ட் ஃப்ரம் வாட் ஐ ஹாவ் ஹியர்ட் மென் ஹாஸ்டல் த வஸ்ட் இன் மெடிக்கல் காலேஜஸ் இன் சம் காலேஜஸ் யூ கான்ட் ஈவன் டாக் டு யுவர் சீனியர்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எம்பிபிஎஸ் படிக்கிற காலேஜில்லாம் ஒரு ரூல்ஸே இருக்குது சீனியர்ஸை சார்னு கூப்பிடணும் ஃபீமேல் சீனியர்ஸாக இருந்தாங்கன்னா மேடம்னு கூப்பிடணும் அப்படின்னு அதெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஓகே அதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் கூப்பிட்றதுல என்னங்க நமக்கு பிரச்சனை வரப்போகுது ஆனால் வஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவங்க வஸ்ட்டு என்னது ரேகிங் ஃபஸ்ட்டு முட்டிக்கால் போட வச்சு முட்டிக்காலில் ரத்தம்லாம் வர வந்திருக்குது உப்பை போட்டு முட்டிக்கால் போட சொல்லுவாங்களாம் முட்டிக்கு கீழே குச்சை வச்சு அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நான் பர்டிகுலராக எந்த காலேஜையும் மென்ஷன் பண்ணி சொல்ல அது ரொம்ப போயிடும் பட் இவங்க கேள்விப்பட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் பட் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை ஏன் அந்த பிரச்சனையை பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுமா பிரச்சனை பண்ணாமல் நீ எந்த ஊருப்பா எங்கப்பா படித்த உன் பேர் என்னப்பா உங்கள் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறப்பா அப்படி அநூன்யமா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசி ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கங்களேன் அதுக்கும் ஒரு வழி இல்லையா தென் ரேகிங் இஸ் பஸ்ட் இன் மெடிக்கல் காலேஜ் தென் ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சாரு மாணவர்கள் பக்குவமாகும் இடம் கல்லூரி ராகிங்கால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ஏராளம் அதனால் ஒரு உயிரே பறிக்கப்படும் போது அது ஒழிக்கப்பட வேண்டும் இந்த தண்டனை சரியே அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க தண்டனை சரியே அப்படின்னு இந்த சார் சொல்லியிருக்காங்க பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ராகிங்கே பண்ணாதீங்க எதுக்கு ராகிங் பண்ணி தண்டனைக்கு ஆளாகுறீங்க இப்போ அந்த நாலு பேரோட பேரண்ட்ஸ் அந்த தற்கொலைக்கு முயற்சி செஞ்சவங்களோட பேரண்ட்ஸ்லாம் எப்படி பதற்றமாகி இருப்பாங்கங்க ஐயோ ஒரு குழந்தையை பெற்று எடுத்து வளர்க்குற டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியாதுங்க இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது தயவு செய்து ராகிங் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் முதல்ல இந்த ராகிங் நல்ல சீனியர் ஜூனியர் உறவை வழக்குன்னு சினிமாத்தனமான வாதம் செய்பவங்கள கடந்து போகாம கடத்தி கொண்டு போய் ராகிங் பண்ணா தெரியும் இவர் எல்லாம் அதனால பாதிக்கப்பட்டிருப்பாரு ரேகிங்லாம் நல்ல உறவை வளர்க்கறதுக்கு தான் சொல்றவங்களை கடந்து போகாதீங்க கடத்திட்டு போயிருங்க அவங்கள வச்சு ரேக்கிங் செய்ங்க வச்சு செய்யுங்க தான் அவங்களுக்கு ரேகிங்கோட கொடுமையே புரியும் அப்படிங்கிறாரு இங்க பாருங்க தான் ஆகுவீங்க அப்படிங்கிறாரு ரேகிங் வன்மத்தை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு ஏன்னா நீங்க ஒருத்தனை அடிச்சு போடுவீங்க அப்புறம் போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் வளர்க்குறதுக்காக தான் அடிச்சேன்னு சொல்லக்கூடாது நல்ல பாசமா அன்பா பழகணும் கோபம் தாபம்லாம் இருக்கக்கூடாது இது போல சம்பவம் நடைபெறாமல் தடுக்க பெற்றோர்கள் தான் முதலில் அறிவுரை வழங்க வேண்டும் கல்லூரி நிர்வாகம் குறை சொல்வது அடுத்த கட்டம் தான் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் தான் கல்லூரியை நம்ம குறை சொல்லணும் அப்படிங்கிறாரு பள்ளி செல்லும் மாணவர்கள் உடைகளும் அதைப் போல பள்ளிக்கு செல்லும் இவர்கள் ஃபேஷன் ஷோ போட்டியில் கலந்து கொள்ளவா போகிறார்கள் இதை பத்தி நம்ம சென்சிட்டிவா இருக்குது இதை பத்தி நான் சொல்லல பட் இவர் மொதல் ரெண்டு லைன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு இப்போ நான் பேரண்ட்ஸ் ஆக்சுவலாக எம்பிபிஎஸ் காலேஜில் போய் குழந்தை சேர்ந்ததுமே அவன் எல்லாம் செட்டில் ஆகிட்டான் அவன் ஃப்யூச்சர் வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கிடையவே கிடையாது ஸ்கூல் படிக்கும்போது குழந்தைங்களை எப்படி நீங்கள் பேணி பாதுகாத்தீங்க யாருக்கிட்டேயும் சண்டைக்கு போகாதப்பா யார் வம்பு தும்புக்கும் போகாதப்பா நீ உண்டு வேலை உண்டுன்னு இருப்பா ஏன்னா ஏன் என்னண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டீங்கன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லைப்பான்னு காலேஜ் போனதுக்கு அப்புறமும் கூட பெற்றோர்கள் அவங்க அவங்க குழந்தைங்களுக்கு அறிவுரை சொன்னால் இது போல் பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்க முடியுங்க இப்போ அஞ்சு பேர் பாருங்க ஒருத்தன் தற்கொலைக்கு போயிட்டார் ஏன்னா அவருக்கு வந்து டார்ச்சர் தாங்க முடியலன்னு நாலு பேர் அதில் ஈடுபட்ட அந்த ரேகிங் பண்ணவங்களை ஜெயிலில் போட போகிறாங்க அதுவும் ஜாமீனே வர முடியாத ஒரு தண்டனையாக கொடுக்க போகிறாங்க சிறை தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க காரணம் ரேகிங்க்கு அப்படி தான் சட்டம் இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா ரேகிங்னால் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் உயிரிழந்திருக்கு உயிரிழப்பு நிறைய நடந்திருக்கு அதனால தான் இப்படி ஒரு கடுமையான சட்டமே வந்திருக்கு ஏங்க எந்த காலேஜுக்கு போனாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போனாலும் சரி இன்ஜினியரிங் காலேஜ் போனாலும் சரி எம்பிபிஎஸ் காலேஜ் போனாலும் சரி அங்கே எல்லா இடத்துலையுமே போர்டு வச்சுருக்காங்க ஆன்டி ரேகிங் கமிட்டி ரேகிங் இங்கே வந்து ப்ராஹிபிட்டட் ராகிங் பண்ணக்கூடாதுன்னு அதை பார்த்தா தான் அதை பண்ணணுன்னே உங்களுக்கு தோணுதா என்னன்னு தெரில அதனால் தயவு செய்து ஒரு உறுதிமொழி எடுப்போம் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி நான் ஓப்பனாக சொல்கிறேங்க ராகிங் வேண்டவே வேண்டாங்க இப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போகிறவங்க எங்களை ராகிங் பண்ணாங்கல்ல அப்போ நாங்கள் ஃபஸ்ட் இயர் வராங்கல்ல அவங்கள ராகிங் பண்ணுவோன்னுலாம் சொல்லாதீங்க நீங்கள் ஒரு உறுதிமொழியிடுங்க இனிமே வரக்கூடிய எந்த பேட்சையும் யாருமே ராகிங் பண்ணக்கூடாது ஒரு அன்பா மட்டுமே அன்பால் மட்டுமே நமக்குள்ளே அண்ணன் தம்பிங்கிற ஒரு உறவு அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அந்த மாதிரி ஒரு உறவு தான் நமக்குள்ளே இருக்கணுமே தவிர ஒரு கால் புணர்ச்சிலாம் வேண்டாம் யாராலேயும் யாரும் பொழப்பும் கெட்டு போகக்கூடாது எல்லாரும் நல்லா படிக்கணும் இந்த எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு படிப்புங்க அது அதுக்கப்புறமும் நீங்கள் சாகிற வரைக்கும் டாக்டருங்கிற ஒரு புனை பெயரை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு அதனால் அந்த படிப்பை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ராகிங் அப்படிங்கிற ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்டு அது ஒருவேளை நம்ம எதிர்பாராத விதத்தில் போகுது அப்படிங்கிறப்ப பாருங்கள் இந்த மாதிரி சிறை தண்டனை வரைக்கும் போயிடுது பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னா நமக்கு மட்டும் ஆசைங்க நம்ம பேரண்ட்ஸுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ஆசைங்க தானுங்களே அதனால் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் முடிஞ்சதை முடிஞ்சு போச்சு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம யோசிக்க வேணாம் இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கிறோம் யாரும் யாரையும் ராகிங் பண்ணவே வேண்டாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க குழந்தைக்கு ஆறுதலாக இருக்கணும் சீனியர்ஸ்லாம் வீட்டு நினப்பா இருக்க குழந்தைக்கு கவலைப்படதுடா நானும் வந்தப்ப இப்படி தான் எனக்கு இருந்துச்சு போக போக சரியா போய்டும் அப்படிங்கிற ஒரு நாலு நல்ல வார்த்தையை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு படிப்புல பேருதவியா இருக்கணும் அப்படி தான் சீனியர்ஸ் இருக்கணுமே தவிர நோ ராகிங் இனிமே அது வேண்டவே வேண்டாம் அந்த வார்த்தையே அபாலிஷ் பண்ணிடணும் நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம் யாரும் யாரையும் அது எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ஜினியரிங் மெடிக்கல் கல்லூரி மருத்துவ கல்லூரி பிடிஎஸ் காலேஜ் ஆயுஷ் எந்த கல்லூரி மாணவர்களும் அவர்களோட ஜூனியர்ஸை ரேக்கிங் பண்ணி தம்பிகளாவோ அக்காவாவோ தங்கச்சிகளாவோ மாற்றிக்க வேண்டாம் ரேகிங்கே இல்லாமல் அன்பு பாலம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை நம்ம உருவாக்குவோம் கண்டிப்பாக ரேகிங் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்குவோம் நன்றி வணக்கம்